Example 3.10, simplify 3x plus 5y into 3x minus 5y by using a plus b into a minus b identity. இதில் ரெண்டு வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கனால ஐடென்டிட்டி மஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு எந்த ஐடென்டிட்டி அப்படின்னா, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஐடென்டிட்டியை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். ஆனால் அவங்க கொடுத்துருக்க சம் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். நம்ம பார்த்த 7 ஐடென்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு 4 மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 4 தான் ஸ்கொயர் வர்ற ஐடென்டிட்டி. ரிமைனிங் இருக்கிற அந்த 3 வேல்யூஸுமே கியூப் ஐடென்டிட்டிஸ். ஸோ அதனால இந்த இதில் 4 மட்டும் நான் செலக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த 4ல அவங்க கொடுத்த ஃபார்மில் மேட்ச் ஆகிறது என்ன தான், இந்த ஃபார்முலா தான். நமக்கு டைரெக்டாக இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுத நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொடுக்காம ரைட் ஹேண்ட் சைடை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 4 எழுதி அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபார்முலாவை இங்கே எடுத்து எழுதுறேன் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஆனால் நமக்கு எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை அப்படியே மாற்றி எழுதுறேன் பாருங்கள். ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டும் ஒன்று தான், அந்த லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் மாற்றி போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி எல்லா ஐடென்டிட்டியும் நம்ம மாற்றி கொடுத்துருந்தாலும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லலாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முல கொடுத்துருப்பாங்க. ரெண்டத்தில் எதை கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஏ எது பி எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இவங்க சம்மில் கொடுத்துருக்க அந்த கொஸ்டினும் அந்த ஐடென்டிட்டிக்கான ஃபார்மும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே ஏகே பதில் 3x இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. பிக்கு பதில் 5y இருக்குது, இங்கே பி இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன வரணும், ஏ வரணும். இங்கே 3x இருந்துச்சுன்னா இங்கேயும் 3x வரணும். 3x இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் வரணும், இங்கேயும் மைனஸ் வந்துருக்கு. இங்கே 5y-னா அங்கே பி இருக்கிறனால அதே 5y இங்கே வரணும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இங்கே கொடுத்துருக்க சமும் ஃபார்முல மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இங்கே ஏக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3x, பிக்கான வேல்யூ என்னென்னா 5y. ஸோ இங்கே அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர், அப்போ இங்கே என்ன வரும், பேஸில் 3x, அந்த பவரில் இருக்கிற 2 அப்படியே இங்கே த ஹோல் ஸ்கொயராக வந்துடும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, மைனஸ். பிக்கான வேல்யூ என்ன, 5y, பேஸில் 5y வந்துடும், அந்த ஸ்கொயர் வந்து பவரில் வந்துடும். இந்த ஸ்கொயருங்கிறது இங்கே ரெண்டு வேல்யூவுக்குமே காமன். ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கிறனால அந்த ரெண்டத்துக்குமே அந்த ஸ்கொயர் காமன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்கள். 3 ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இன்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னா என்ன எழுதுவோம், 3 இன்டு 3, 3 3 சார் 9, 9x² மைனஸ் 5 ஸ்கொயர்னா 5 2 times மல்டிபிள் பண்ணுவோம், 5 இன்டு 5, 5 5 சார் 25, 25y². இதுதான் எக்ஸ்பேண்ட் பண்ணி கிடச்சிருக்க ஆன்சர். இந்த ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்.